இப்ப வந்து நம்ம இவரு தாய்மானவர் அனுப்பிச்சத படிமா, அவர் வந்து அந்த டேர்னிங் ஒன்னு ஒன்னும் எடுத்து எடுத்து கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது இந்த இந்த புதுசா மலையில பாதையை அனுப்பிச்சு பஸ் போகும்போது ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் எப்படி வளைஞ்சு போகணும், எப்படி வளைஞ்சு போகணும், இந்த இடத்துல எவ்வளவு தூரம் போய் ரோட எடுக்கணும், ஒரு பெரிய வண்டி வருதுன்னா, ஒரு டேங்கர் வருதுன்னா, கண்டெய்னர் லாரி வருதுன்னா, அதுக்கு எப்படி கொடுக்கணும், ஆல்டிடியூடு எவ்வளவு, எவ்வளவு மலையை குடையணும், எவ்வளவு அது கிளைம் பண்ணணும், இன்க்ளினேஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றலாம் செட் பண்ண அந்த ரோடு போடுறவங்க, மலையில ரோடு போடுறவங்க பண்ற மாதிரி அவர் எங்கெல்லாம் வந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து தவறினது, செதறினது, தடம் புரண்டது அப்படியே பிடிச்சு காமிச்சிருக்காரு. நானே எனக்கு தடை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. குருவே எனக்கு ஜென்ம துணை. ஆன்மதாபம் வந்த கணத்தில் நான் ஓட்டம் பிடித்திருக்க வேண்டும், ஆனால் தாபம் கொழுந்து விட்டு எரியவில்லை. நான் குரு உரு படைத்து என்னுள் ஒன்றிய கணத்திலாவது நான் ஓட்டம் பிடித்திருக்க வேண்டும், ஆனால் குருவை முழுமையாக ஏற்கவில்லை. என்னுள் தோன்றிய குருவின் ஒலி என் காதில் சொல்லாக விழுந்த கணம் நான் ஓட்டம் பிடித்திருக்க வேண்டும், ஆனால் கற்றவை அனைத்தும் சேர்ந்து எதிர்வாதம் இட்டதனால் ஞானம் விளங்கவில்லை. நிகழ்வது அனைத்தும் எடுத்து முடித்த பழைய படம் என்று குரு உணர்த்திய கணம் நான் ஓட்டம் பிடித்திருக்க வேண்டும், ஆனால் வாழா போன இந்த மனமாயை நிகழ்வதை சத்தியமாக்கி வினை புரிந்து நானை பெருக்கி வலுத்து கொண்டது. பிரம்மாண்டமும் நானும் சேர்ந்து எழுந்து நின்ற அனைத்தும் என்னுள்ளே தோன்றியவை என்று குரு உணர்த்திய கணம் நான் ஓட்டம் பிடித்திருக்க வேண்டும், ஆனால் என்னோடு நானே யுத்தம் செய்து ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விட்டு கணம் கணம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. எழுந்த இரட்டை உணர்ச்சிக்கு காரியமாற்றாமல் யாருக்கு எழுந்தது என்று நானின் கழுத்தை பிடிக்கும்படி தன்னையே திரும்பி பார்க்க சொரூபம் சித்திக்கும் என்ற உள்பார்வை குரு கொடுத்த கணம் நான் ஓட்டம் பிடித்திருக்க வேண்டும், ஆனால் புதியது விடாமல் முயன்று உணர்ச்சியை சுழற்றி மீண்டும் மீண்டும் முன்னிறுத்தி உள் பேசி சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நானே எனக்கு தடை என்று காட்டிய குருவே எனக்கு ஜென்ம துணை. அருணாச்சல ரமணா சரணம். இங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கேள்வி அந்த எழுதியிருக்கிறதுல பாத்தீங்கன்னா, நானுன்றது வந்து ஒரு ஃபிக்ஷனலா இருக்கிற ஒரு பொய் உருவம் வந்து அது வந்து தாய்மானவனா இருந்துருக்கு, மைத்ரேயாவும் இருந்தது, ஸ்ரீதரனா இருந்துகிட்டு இருக்கு, எக்ஸா இருந்துகிட்டு இருக்கு, ஒய்யா இருந்துட்டு இருக்கு, உலகத்துல இருக்கிற 870 கோடி மனிதர்கள்லயும் அதுக்குன்னு ஒரு பிடிக்கிறதுக்கு உள்ள ஒண்ணுமே இல்லை, ஒரு உணர்ச்சி கிடையாது. நீங்க வந்து அதுக்கு சப்ளை பண்றீங்க. அதனாலதான் அவர் கரெக்டா ஆரம்பிக்கும் போதும் நானே எனக்கு நானுன்ற ஒரு பாவம் தான் எனக்கு தடைன்னு ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் பாத்தீங்கன்னா அந்த நான் பாவத்தை நான் அப்பவாது என்ன கண்டுபிடிச்சிருக்கணும், நான் பாவத்தை தான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏமாந்தவனை கண்டுபிடிச்சு பண்றது இந்த உலக வாழ்க்கை. அது பேரு அது கொழுக்க வைக்கும். சூட்சமமான பாயிண்ட்ஸ் தான் வந்து பகவான் செய்யுள்ள எழுதுறார். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு அந்த செய்யுள்ள கூட இரட்டைகள், இரட்டைகள்னா இரட்டை உணர்ச்சிகள், முப்புடிகள், முப்புடிகள்னா என்ன, ஒரு இரட்டையில வந்து ஒரு குற்ற மனப்பான்மை கொண்டவன், குற்ற மனப்பான்மை கொண்டவன், குற்ற மனப்பான்மையாக இருக்கும் அந்த தன்மை, குற்ற மனப்பான்மை நடைபெறும் விதம், அப்புறம் அந்த குற்ற மனப்பான்மைக்கு உண்டான ஒரு ஏதோ ஒரு குற்றம் இழைத்தது, புரியுதா? அதாவது செய்பவன் செய்தல் செய்யப்பட்ட காரியம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு குற்றம், அந்த குற்றத்தை புரிஞ்சுட்டு ஒயாம நொந்துகிட்டு இருக்கிறது, இது வந்து முப்புடிகள். அதாவது ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் முப்படி இருந்துகிட்டே இருக்கும். நொந்தவன் இருப்பான், உள்ள நொந்தவன் இருப்பான், சந்தோஷமா இருப்பான், அவங்க கிட்ட போய் மாட்டிக்க கூடாது. அது பேர் ஆன்ம ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுதான் பகவான் வந்து இப்ப அவங்க சொன்ன பாடலையும் அழகா சொல்லியிருக்காரு. இரட்டைகள் இந்த முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். அந்த ஒன்று என்ன, ஏதோ ஒரு பாவம்பா,
ஸ்ரீதரன் வரதராஜி இஸ் அன் ஆக்சிடென்டல் அரைசல் இன் ஹிஸ் பாடி, இன் ஹிஸ் தாட்ஸ், இன் ஹிஸ் ஃபீலிங்ஸ், இன் ஹிஸ் ஆல் ஹிஸ் பிஹேவியர் ஆக்ஷன்ஸ். அதையே பண்ணிட்டு இருக்கார் அவர். எல்லாரும் இப்படித்தான் இருக்கும். உள்ள ஏதோ ஒரு துரத்துது, அது என்ன சொல்லுங்க? அவசரமா நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஐயா. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? நானும் மிஸ்டேக் பண்றேன்னு தெரியுது. நானும் பண்ணல, இல்ல இல்ல, நீ திருப்பி வந்து நீங்க வந்து டூயரா உங்களை மாத்துற ஸ்டேட்மெண்டே கொடுக்க கூடாது. நான் பாவத்துக்கு சிக்கிக்கிறேன்னு தெரியுதுன்னு சொல்லணும். அது சொல்றது கூட நான் பாவத்துக்கு எப்படி எப்படியோ திருப்பி திருப்பி அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிறேன். ஓனர்ஷிப் எடுத்துக்கிறீங்க இப்ப. அதாங்க ஐயா, இப்ப நம்ம பேசும்போது சொல்லுங்க, பேசுற வார்த்தை இல்ல இல்லீங்களா, உள்ள வர்றது ஒண்ணு, வேர்டுல கூட மிஸ்டேக் ஆகும். இல்ல வேர்டுல இங்க மிஸ்டேக்கே ஆகக்கூடாது. நீங்க நான் பாவத்தை பிரிக்கிற பாவத்துல, அதாவது எண்ணங்கள்லாம் நான் பாவமா இருக்கு, இப்போ உங்ககிட்ட உணர்ச்சிகள்லாம் நான் பாவமா இருக்கு, இரட்டை உணர்ச்சிகள்லாம் நான் பாவமா இருக்கு. அதை தான் இந்த செய்யுள்ளே நான் சொல்லிட்டு இருந்தேன். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும், டிட்டாச் ஆயிடும். ஒன்னே ஒண்ணுதான் சார் ஐயா, அதாவது எண்ணங்கள் நான் இல்லைன்னு நல்லா கிளியரா தெரியுது எனக்கு, ஆனா உணர்வு மட்டும் வந்து இருக்குது. உணர்ச்சியும் எண்ணங்களையும் பிரிக்க முடியாது. நான் பாவம் இல்லாம இவை ரெண்டுத்துக்கு இருப்பே கிடையாது. நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இதெல்லாம் நீங்க வந்து நீங்க பிரிக்கிற ப்ராசஸ் எதுவுமே பண்ணல, எதுவுமே இல்ல. அப்சல்யூட்டா அகந்தை இல்ல, அகந்தை இல்ல, அகந்தை மயமா இருக்கிற உணர்ச்சி. எனக்கு உண்மையிலேயே ஆனஸ்டா சொல்லணும்னா நல்லது கெட்டது நான் பாக்குறதே இல்லை. அது எப்படி வந்ததுன்னு தெரியல எனக்கு. எதையுமே நான் நல்லது கெட்டதுன்னு பாக்குற மாதிரி இல்லை. எல்லாம் வேலை கொடுக்கற ஷிஃப்ட் வேற ஷிஃப்ட். இப்ப கூட நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நாங்க கொடுக்கற ஷிஃப்ட் வேற. நீங்க வந்து உங்களை திருப்பி திருப்பி என்ன பண்றீங்க, கிரேடேஷனுக்கு கொண்டு போறீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல, பாக்குறது இல்லைன்றதுமே ஒரு பாக்குறவன். Who is valuing? Who is evaluating? சரிங்க ஐயா, ஓகே, அதை ஒத்துக்கிறேன். கரெக்டா? ஆனா அதாவது நீங்க இது எல்லாமே ஸ்டேஜஸ் மாதிரி இருக்குல்ல. முன்ன மாதிரி நான் இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப எல்லாம் நான் வந்து சரி தவறெல்லாம் ரெண்டு ரெண்டா பாக்குறது இல்ல. தவறும் ஒண்ணுதான், சரியும் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்குறேன்னு ஒத்த இருக்கு. அந்த அத முளையில கேள்றதுதான் ஆன்ம ஞானம் ஆரம்பம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட வந்து உற்பத்தி ஆகக்கூடாது. சரிங்க ஐயா, வெளியில வேலை பண்ணும்பொழுது ஒரு வேலைய வந்து பண்ண வைக்கும்போது அந்த நான் இருந்திருந்தான்னு அது எங்க போகும்? நான் சொல்லிதானே வேலை வாங்க முடியும். அதாவது நீங்க வந்து நானே வந்து கண்டிப்பா நான் வேலை பண்ற நான் வேற, வாழ்கின்ற நான் வேற, குடும்பத்துல லௌகிகமாவற நான் வேற, ஆன்மீகம் தனியா சாதகம் பண்ற நான் வேறன்னு பிரிச்சதே வேட்டைக்காலம் நானுக்கு. எப்படிங்க நீங்களே சொல்லுங்க. ரெண்டு வரதராஜியா இருக்காரு, ஆன்ம சாதகம் பண்ணாத வேலை பண்ணுகிற வரதராஜின்ற ஹெட்டிங்க கொஞ்சம் விவரிங்களேன். அதுல எப்படி நீங்க பிரிபடுறீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆழ்ந்த உறக்கம் எல்லாம் இல்லையா? அப்போ ஆழ்ந்த உறக்கத்துல இந்த வேலையே கூட பண்ணாத வரதராஜி வந்து அங்க இல்லாம இருக்காரா வேலை பண்ணும் போது? ஆழ்ந்த உறக்கத்துல சகஜமா இல்லவே இல்லைங்க, பிறந்தவர் கூட இல்லைங்க. ஆனா வேலை பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பா வேலை பண்றதுக்கு பிறந்தவர் வேணுங்க, நான் வேணுங்க, வரதராஜி வேணுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எந்த விதத்துல சரி? தெரியலங்க ஐயா. அதனுடைய ஒரு இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கூட சொல்லலாம். எப்படின்னா இந்த ஆன்ம ஞானம் சத்சங்கங்கள் மூலமா கேள்வி பதில் மூலமா இன்னும் அவனை வேலை பண்றவனை இன்னும் ஷார்ப் பண்ணி அவன் இன்னைக்கு 50,000 சம்பாதிச்சிருந்தான்னா அட்லீஸ்ட் 2,00,000 ரூபாய், 75,000, 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் ஏதான ஒரு நிலையா இது மூலமா ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு.
அதுல ஆன்மீகமும் ஒரு பாயிண்ட்ன்ற ஒரு பாவம் தான். உங்களை வேலை பண்ணவனா நீங்க பிரிக்கும் பொழுது ஆன்மீகமே எல்லாம் போயிடுது. நீங்க கணவரா இருக்கும் பொழுது, ஒரு வேலையை செய்கின்ற ஒரு நபராக இருக்கும் போது, ஒரு பிசினஸ் பண்ணவரா இருக்கும் பொழுது, அப்ப ஆன்மீகம் கிடையாதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? அதுதானே அர்த்தம். அதுதான் சொல்ற அங்க நான் வேணும்ன்றீங்களே, நீங்க வேணும் வேணாம்னு சொல்றதுக்கு அது விட்டு வச்சிருந்தது உங்களை. அதுதானே எப்ப பாரு இருக்கு, நடுக்கூடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது இது. நடுக்கூடத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்ப பாரு இருக்கிறது என்ன, ஒண்ணு கணவனா இருப்பீங்க, இல்லாட்டி பையனா இருப்பீங்க, இல்லாட்டி ஆண்டானா இருப்பீங்க, இல்லாட்டி ஃப்ரெண்டா இருப்பீங்க, எதையோ உபயோகப்படுற ஒரு உருப்படி நேம் அண்ட் ஃபார்ம். அதனுடைய சைக்கலாஜிக்கல் எண்ணங்கள், அப்புறம் புத்தியில இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே 10 பேர், 100 பேர், 1000 பேர், உங்களுக்கு ஏத்த லெவல் அந்த நான் பாவத்துக்கு. இதை மேய்க்கிறது, இதை பண்றவன் தான் நான் பாவம், அவன் வெளில வருதில்ல, நீங்க நல்லா மாட்டிக்கிறீங்க. இல்லைங்க, நானு கூட அது மாதிரி கூட இருக்கிறது இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். இல்லங்க, நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ஒன்னு சொன்னீங்கல்ல, சொல்ற மாதிரி அற்புதமா நம்ம என்ன பண்றோம், ஆன்மீகம்ன்ற பேர்ல பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் பண்ணன்ற ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவருடைய கேள்வியை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது என்னன்னா, அப்போ நான் ஒரு வேலை செய்யும் போது எனக்கு ஒரு நான் ஒரு அலுவலகத்துல ஆபீஸ்ல வேலை பண்றேன், அந்த எனக்கு ஒரு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேலைகளை செய்யும் போது நான் எப்படி இயங்கணும் அப்படின்னு கேக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அததான் பேசுறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆளே இல்லாத இடத்துல யாருக்குப்பா இப்படி டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன்னு நம்ம விவே கேக்குறான்ல, அந்த மாதிரி நீங்க வந்து அந்த வேலை பண்ற இடத்துக்கு ஆன்மீக பார்வையை கொண்டு போகணும்னு பாக்குறீங்க. அங்க என்ன இப்படி அது செழுமப்படுத்தும், அப்படி பிரிவினைகள் கொண்ட நிறைய நான்கள் இல்லை, ஒரு நான் கூட இல்லைன்றது அடிப்படை ஆன்மீக உண்மை. அடிப்படை உண்மை என்ன, உங்க உடம்புக்குள்ள ஸ்ரீதரன் இல்லைங்க, வரதராஜ் இல்லைங்க. உங்களை நான் எப்படி கூப்பிட்டோம், ஸ்ரீதரன் கூப்பிட்டுமா வரதராஜ் கூப்பிட்டுமா, ரெண்டு பேர் கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரீதரன் கூப்பிடுறேன், ஸ்ரீதரன் இல்லைங்க, ஸ்ரீதரன் இல்லைங்க. உங்க உடம்புக்குள்ள ஸ்ரீதரன் ஒவ்வொரு செல்லுலயும் எதுவும் இல்லை, உங்க எண்ணத்துல நீங்க ஏத்தி வச்சிட்டு இருக்கீங்க. உங்க கதாபாத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீதரன் மயமா உள்ள இருக்கு, அதுக்கு வயசு இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஒரு ஷார்ப்னஸ் இருக்கு, இல்லாட்டி வீக்னஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஸ்ட்ரென்த்து, டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜ், எல்லாம் சடலத்துலயும் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற எண்ணங்கள்லயும் இருக்கு, உணர்ச்சிகள்லயும் இருக்கு. பட் இது இது எல்லாத்தையுமே விழிப்பு நிலை தூரம் மொத்தம் வந்து ராஜ்யம் பண்ணிட்டு உங்களை அடிச்சு துவைச்சிட்டு போய்கிட்டு இருக்கான் ஜென்ம ஜென்மமா. ஒரு நாள் மாத்திரம் இல்ல, ஒரு மணி நேரம் மாத்திரம் இல்ல, ஒரு நிமிஷ எண்ணங்கள்ல கூட இல்ல, சகலமுமே சகல விழிப்பு நிலைகளுமே அவனை தவிர இங்க வேற யாரும் கிடையாது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை உண்மை. இதுல நீங்க வந்து வேலை பண்ண போறீங்க, வேலை பண்றதுக்கு நான் பாவம் வேணுமே அப்படின்னா நீங்க எவ்வளவு அதுக்கு சரணடைஞ்சு போயிட்டீங்க, அதுவே தான் நீங்களா இருக்கீங்க. புரியுதா? வேலை பண்ற ஸ்ரீதரனை விட்டுட்டு உங்களால வந்து ஆன்மீகத்தை கூட முழுமையா பார்க்க முடியல, எல்லா இடத்தையும் வந்து கிளவுட் பண்ணது பாத்தீங்களா, ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இங்க இங்க வந்து ஆன்மீகம்னா என்ன அர்த்தம், ஆன்மீகம் வந்து இங்க என்னுடைய உயிருக்கு இன்னும் சேமத்தை கொடுக்கணும், உடம்புக்கு தெம்ப கொடுக்கணும், வாழ்க்கைக்கு வசதிகளை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், புகழை கொடுக்கணும், இமேஜை கொடுக்கணும். ஒரு 4 புத்தகத்தை படிச்சோமா, 4 யோகாசனா போட்டோமா, என்னவோ உடம்புக்கோ மனசுக்கோ பணத்துக்கோ சூழ்நிலைகளுக்கோ வீட்டுக்கோ நாட்டுக்கோ, வீடு நாடு வீடு தனி ஆளே அங்க இல்லப்பா, அந்த உலகத்துல ஆளே இல்லப்பா. இப்போ ஐயா, அப்போ ஒரு கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோ, நம்ம கார் ஓட்டும் போது அந்த கார் ஓட்டும் செயல்ல செயல் பண்ணும் போது செயலா இருக்கும் போது நான் பாவம் இல்ல. ஆமா, கார் ஓட்டுறேன்ற நினைப்பு வரும்போது நான் பாவம் வந்துருது, கரெக்டா? ஆமா, நீங்க வந்து டிரைவரா மாறும் பொழுது பர்பஸ் வந்துடுது. அப்போ அதே மாதிரி எந்த வேலையை செய்யும் போது, ஆமா, அதுக்கு நீங்க ஒரு உதாரணம் ஒரு சத்சங்கில சொன்னீங்க, அதாவது ஊசி போக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊசி நூல் எவ்வளவு பரபரப்பா இருந்தாலும் இந்த ஊசி அந்த பக்கம் இழுக்கிறதுக்குள்ள நான் பண்றேன் நினைச்சுன்னு இருந்தா ஊசி கூட போக முடியாது. ஆமா, உள்ள நினைப்புகள் ஓடிந்ததுன்னா அந்த சமயத்துல நானே அந்த நூலா, நானும் நூலும் வேற இல்லைன்னு மாறும்போது
செயல் நடக்கிறது. இப்படிதான் நம்ம நிஜத்திலயும் எல்லா செயலும் நடக்கிறதா? ஆக்சுவலா வந்து எல்லாமே பரம்பொருள் தான் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா உடம்பளவா இந்த நான்பாவம் பூந்து 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 இந்த சைக்கிள்ல பூந்து பூந்து ஓட்டுவாங்க தெரியுமா? டிராபிக் ஆன ரோட்ல ஒரு செயல் பின்னாடியும் டக்குன்னு ஒரு சீல் போடுறது. அப்போ ஒவ்வொரு செயல் பின்னாடி இல்ல, முன்னாடி நடுவுல முடிஞ்ச பிறகு, முன்னாடி நடுவுல முடிஞ்ச பிறகு எல்லாம் பண்றதே நான்பாவம். விருப்பம் இல்ல, அதுல வந்து ஏதோ ஒரு சர்டன்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு, செக்யூரிட்டி கிடைக்கிறது. சரிப்பா நம்ம கிளம்பலாம்பா, நம்ம போய் பண்ணிடலாம்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட என்ன அர்த்தம்னா வந்து கிளியரா வந்து நான்ன்றது இது, நம்ம கிளம்பலாம்பா போயிடலாம்பா பண்ணிடலாம்பா முடிச்சிடலாம்பா அப்படின்னு நினைப்புகள்லயும் சரி நடவடிக்கைகள்லயும் சரி அந்த பிசிக்கல் டைம்லயும் சரி எந்த இடத்துல நீங்க வாழறீங்களோ அந்த சூழ்நிலைகள்லயும் சரி அது வேலை பொறுப்புகள்லயும் சரி எல்லாத்தையும் கதாபாத்திரங்கள் எல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு ஒரு ஆளே இல்ல, இல்லாத ஆள் உட்கார்ந்துகிட்டு இருக்கான், இல்லவே இல்லை, ஏனும் இல்லை, கிளம்பலாம்பான்னு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் வரேன், இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயே ஆன்ம ஞானம் வந்துடும், ரெண்டு வார்த்தையில நான் வருகின்றேன், நான் நீ கூட்டல நான் வரேன், நான் வந்து முடிக்கிறேன், இதுதான் சொல்றேன். இதுல வந்து நான் வந்து வெறும் இருப்பு அம்சம், உண்மையில அதனுடைய தன்மை என்ன, நான்ன்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பெரிய அச்சலத்தன்மை, ஃபார்மே கிடையாது, அதை தூக்கி இங்க இறக்கிட்டோம், நான் வந்து முடிச்சுக்கிறேன்பா, நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன்பா, இதுதான் சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்துன்றது வந்து அறிவுல ஏதோ செயல்படுற மாதிரி பேரறிவை தூக்கி இந்த அல்பமான ஒரு நினைப்புக்கு சொல்லி இந்த நினைப்புக்கு தெரிஞ்ச அந்த அந்த இடத்துக்கு போற விதமும் அந்த செயலை முடிக்கும் விதமாக நான் வந்து முடித்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உணர்வு ரூபத்தையும் சூறையாடுது, அறிவையும் சூறையாடுது. அறிவுக்கு வடிவமே கிடையாது, நம்மளுடைய சுட்டறிவு நான் பாவத்துக்கு உரம் ஏத்துது, எண்ணங்கள் மூலமா உரம் ஏத்திக்கிட்டே இருக்கு. நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்றது இல்ல, நான்ன்றது இருப்பு தன்மை, ஆழ்ந்த வரக்கத்துல இருக்குது, உடம்பு கூட இல்லாம இருக்குது, பெயர் கூட இல்லாம இருக்கு, எந்த கதாபாத்திரமும் அதுக்கு எதுவுமே கிடையாது, வடிவமும் கிடையாது, தனி உயிர்ப்பும் கிடையாது, தனி தோற்றமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்பேற்பட்ட சுரூபம் அது, இருப்புத்தன்மை ஸ்டில்னஸ் அது. அது வந்து இங்க என்ன ஆகுது, இந்த உடம்புக்கு போடப்படுகிறது, நான் வந்து முடிச்சிடுறேன்ப்பா, அவன் கேட்கறவனுக்கு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவன் உங்களை கதாபாத்திரமா தான் பாக்குறான், உங்களை உடம்பா தான் பாக்குறான், நீங்களும் உங்களை உடம்பா தான் பாக்குறீங்க, நீங்களும் அந்த செயலை உடம்பு தான் செய்ய போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறது வந்து உங்க மனத்துல நடக்குது, நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன்பா அப்படின்னு பேசுற அந்த ஸ்டேட்மெண்ட் பூரா ஓனர்ஷிப் கொண்டாடுறது நான் பாவம். வந்து முடிச்சு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்றது வந்து மனத்திலையும் புத்தியிலையும் திட்டங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் அந்த முடித்தல் மூலமாக இந்த நானுக்கு இந்த உடல் கொண்ட தோற்றத்துக்கு வந்திருக்கிற இந்த அல்ப அறிவுக்கு அல்ப சுட்டறிவுக்கு ஏதோ மேன்மை எல்லாம் கொடுக்குற மாதிரி எல்லாம் நீங்களா ஏத்திக்கிறீங்க. எல்லாத்துலயும் ஓனர்ஷிப் இருக்கு, சும்மா நடக்கிறதுக்கு ஓனர்ஷிப் இருக்கு, பாக்கிறதுக்கு ஓனர்ஷிப் இருக்கு, எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப், டூயர்ஷிப். உண்மையில ஒரு ஆள் கூட கிடையாது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், தனியா உட்காந்தாலும் பண்ணிட்டே இருப்போம், நம்மள நினைப்புக்கலாம் அப்படி ஆகி போச்சு. ஆனா யோசிக்கிறவனும் யாரும் தெரியாது, புரியுதா? செயலா செயலா செய்பவர் செய்வது நிஜம், செய்பவன்ற நினைப்பு தான் போய் கரெக்டா, இல்ல செய்வது கூட நிஜம் கிடையாது, செய்பவனால செய்வது நிஜமாயிட்டு இருக்கு, அவங்க நிஜம் போய் எல்லாம் மொத்தமுமே போய் விழிப்பு நிலையே போய். சரி நீங்க இது இப்படியே இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்க, கனவுல நடக்குதுன்னு வச்சுங்க, கனவுல நீங்க சொல்றீங்க நான் வந்து முடிச்சு கொடுத்துறேன், நீங்களும் கிளம்பி போறீங்க, வேலையே முடிக்க போறீங்க, ஆனா என்னமோ தடங்கள்லாம் வந்து திடீர்னு முழிப்பு வந்துருது. இப்ப அது எந்த விதத்துல உண்மை, நனவுல நீங்க பணக்காரர், ஆனா கனவுல வந்து திடீர்னு வந்து என்னமோ ஃபேக்டரி எல்லாம் எரிஞ்சு போய் ஆக்சிடென்ட் ஆகி யாருகிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுப்பா கொஞ்சோண்டு கூழ் கொடுப்பான்னு அழறீங்க சுயபச்சாதத்தோட. எந்த விதத்துல அது நிஜம்? இப்போ வந்து நனவு வந்து காப்பாத்துது, நடானு முடிச்ச உடனே பார்த்தா ஐயோ ஃபேக்டரி எல்லாம் இருக்கு, ஒன்றும் கிடைக்கல, எந்த ஆக்சிடென்ட், எல்லாம் கனவுல இருக்கு. அத போல இது மொத்த டூயர்ஷிப்பும் மொத்த நிர்வாகமும் விழிப்பு நில நிர்வாகம் உடம்பாக நடத்தி கொண்டு எண்ணங்களை உபயோகித்துக் கொண்டு உணர்ச்சிகளை எல்லாம் ஓனர்ஷிப்புக்கு ஆக்கி அபிமானப்பட வைத்து
என்ன சொல்லுவாங்க, நான் என்று அதாவது சித்தம்ன்றது வந்து சிந்தித்தலால் சித்தம், நிச்சயித்தலால் அதாவது டெசிஷன் மேக்கிங்ல புத்தி, நினைப்பு மரப்புகளாக சதா அதுக்கு போட்டு போட்டு கொடுக்கறதுனால அது பேர் மனம், அபிமானித்தலால் இவைகளெல்லாம் என்னுடையது, என்னுடையது இல்லாட்டி நான், நானே இது, புரியுதா, நானே, நானே இந்த பங்களா, நானே இந்த பணம், நானே சகல சௌகரியங்கள், நானே இந்த இன்பம், சாப்பிட்றேன்னா அந்த இன்பம், இன்பம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஸ்வீட்ஸ் ஆட்டாலும் சரி, என்ன ஹெல்த்தியா இருந்தாலும் சரி, எதுவும் ஒண்ணுமே இல்லாம போயிடுது, ட்ரேஸ் கூட இல்லாம போயிடுது, கனவும் ட்ரேஸ் இல்லாம போயிடுது, நனவு வந்தா கனவு ட்ரேஸ் இல்லாம போயிடுது, தூக்கம் வந்தா நனவு கனவு ரெண்டுமே ட்ரேஸ் இல்லாம போயிடுது. இவ்வளவு ஆப்ஜெக்டிவிட்டியில விழிப்பு நிலையில சந்தோஷமா இருக்கிற தருணங்கள்லயே யார் சந்தோஷமா இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கணும். அதனாலதான் நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன், கிருஷ்ணர் வந்து சமாதான தூது போறாரு, கொடுமையான கொடுமை நரகம் அனுபவிச்சுட்டு சொந்த நாட்டை இழந்து, சூதுல சொந்த நாட்டை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, மனைவி இழந்து, அதை எழுந்து எழுத எழுந்து 13 வருஷம் கழிச்சு, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம், யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாசம் இருக்கணும், 1 வருஷம் கண்டுபிடிச்சிட்டா திருப்பி 12 வருஷம் ஆரம்பிக்கணும், ஒத்தரை கண்டுபிடிச்சா கூட. அதனால்தான் வேறு வேறு ரூபங்கள் எல்லாம் அவங்க இருப்பாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் ஆன்ம சாதகம், திருப்திக்கா நடக்கிறது, அதுலதான் அவங்களுக்கு அந்த உரம் கிடைக்கிறது. ஏன்னா உண்மையான உரம் வந்து நாட்டு ஆண்டுக்கு தான் கிடைக்காது, துரியோதனுக்கு கிடைச்சதெல்லாம் நாடு கிடைச்சதை தவிர எதுவுமே முன்னேறலாம. இவங்க அத்தனை பேரும் 5 வருஷம் 5 பேரும் வந்து 12 வருஷம் தனியா இருக்க வச்சுது, ஏன்னா ஒரு ஊசி முனையின் நிலம் கூட கிடையாது, வெளில போடணும் ஒண்ணுமே இல்லை, வெறும் சூது விளையாண்டதுக்கு இது எவ்வளவு பெரிய இது, யாருக்கு, பெரிய சக்கரவர்த்திக்கே தர்ம தர்ம இருக்கு. திருப்பி 13 வருஷம் கழிச்சு வந்து போலம் போலாம் எல்லாம் டூயர், புரியுதுங்களா, தனித்து வாழ்ந்தவன் வந்து ஒரே துக்கம், நாட்டை எழுந்த துக்கம், காட்டுல வனவாசம் பண்றது டபுள் டாக்ஸ் மாதிரி, டபுள் பனிஷ்மெண்ட் மாதிரி, இப்படி எல்லாம் நொந்து நூலாய் போய் வந்து போப்பா முதல்ல போய் எல்லாம் வாங்கி கொடுப்பா, எலிஜிபிள்னு நினைச்சுட்டாங்க அவங்க, 13 வருஷத்தை கரெக்டா முடிச்சிட்டோம், கிடைச்சிட போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும், அவர் எப்படி இருப்பாரு, அவர்ல ஞானம்னா என்ன அர்த்தம், ஒரு மகாத்மா காந்தி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒத்துழையாமை இயக்கம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், 100,000 பேர் திரள போறாங்க, அவன் வந்து அடிக்க போறான், அந்த தெருவில் வரக்கூடாதுன்னு இருக்காங்க, அந்த தெருவுக்கு போறோம், 10,000 பேர் போறோம் அப்படின்னு, அதுக்கு இன்னும் வேலை, காத்தால எழுந்த உடனே என்ன, ஒத்துழையாமை இயக்கத்துக்கே வேலை, ஒரு 10,000 பேரும் வந்து நிக்கிறான். அவருக்கு கிளியரா தெரியும், என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாரு, கிருஷ்ணரும் அப்படிதான் நினைப்பாங்க, ஒர்ஸ்ட் என்ன, ஒர்ஸ்ட் உயிர் போறது தான் ஒர்ஸ்ட், அதுக்கு மீதி எல்லாமே பெஸ்ட், என்னக்கா அரெஸ்ட் பண்றது, பிரிசன்ல போடுறது, இதெல்லாம் பெஸ்ட், அதே தான் கிருஷ்ணரும் நினைப்பாரு. ஸோ என்ன பண்ணிடுவார், எல்லாரையும் ஃபர்ஸ்ட் மினிமம் சொல்லிடுவாரு, அவங்க அவங்க எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு தெரியும், ஒருத்தன் ஒர்ஸ்டுக்கு கிளம்பிட்டான்னா ஆப்போசிட் பார்ட்டி எதனால இதை வந்து ரெசிஸ்ட் பண்றான், ஏன் வந்து இந்த தெருவுக்கு வரக்கூடாதுன்றான், அவனுக்கு உரிமை என்ன இருக்கு அதையும் பார்த்துடுறாரு. அப்புறம் அவனா போட்டுட்ட சட்டம் அவனையே எப்படி வந்து கை விலங்கு போட்டு வச்சிருக்கு, அவன் என்ன பெஸ்ட் பண்ணுவான், எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில் பண்ணுவான், நீங்க வந்து இதை மீறினீங்க, 144 போட்டிருக்கோம், நீங்க மீறினீங்க, இவர் ரெடியா தான் இருக்க, சொல்லுங்க, நினைச்சாருன்னு சொல்றீங்க இல்ல, ஆமா, அப்ப ஒரு நினைச்சாரு தானே, அது மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம், இல்ல இல்ல நீங்க நினைக்கிறது, அதாவது நீங்க நீங்க வர்ஸ்டுக்கு பயப்படுறீங்க, நினைக்கல, நீங்க வர்ஸ்ட் நீங்க ஏத்துக்கல, யூ ஆர் ரெசிஸ்டிங் வர்ஸ்ட், யூ ஆர் நீங்க வந்து எல்லா நெகட்டிவ்ஸுக்கு எல்லாம் யூ ஆர் ரெசிஸ்டிங், யூ வாண்ட் சர்டன்டி, யூ வாண்ட் செக்யூரிட்டி, யூ வாண்ட் சேஃப்டி, உங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கணும்ன்றது வேற நீங்க நிர்பந்திக்கிறீங்க, அதனாலதான் நல்ல நாள், நல்ல டைம், நல்ல மனுஷன், நல்லது நல்லது எல்லாம் ஒன்னா போய் சேர்ந்துடுறது, கண்ணை மூடிக்கிட்டு போய் சேர்றது, டேக் டேக்லயே மயங்கி கிடக்கீங்க, அந்த அசோசியேஷனே சேஃப்டி கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, இவங்க அதெல்லாம் கடந்தவங்க, ஏன் அப்படி கடந்தவங்கன்னு சொல்றேன்னா, அட்லீஸ்ட் வந்து இவர் கர்மயோகியா வாழ்ந்தார், இவர் யார், காந்தி, அவ்வளவு கர்மயோகி, அவர் கர்மயோகின்னு என்ன, அவர் தனக்கே பண்ணலையே, ஏன்பா எங்கேயோ கண்ட்ரில போய் உட்காந்துட்டு ஒத்துழையாமைகள்லாம் பண்ணிட்டு யாருக்கு பண்ணிட்டு இருக்காரு, இந்தியன் பாப்புலேஷனுக்கு பண்றாரு, உலகத்துக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றாரு, அவரு ஒரு வேல்யூ கொண்டு வர்றாரு, வேல்யூ ரேஸ் பண்றாரு, இந்த உடம்புல எல்லாம் அகதியா ஆறுது, நீ கை விலங்கு பூட்டப்படுறது, ஜெயில எல்லாம் உன்னை கொண்டு போய் வச்சா இமேஜ் எல்லாம் கெடல,
அப்பெல்லாம் அவங்களெல்லாம் என்ன சொல்லப்பட்டாங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள்னு பேர் கொடுக்கப்பட்டது. பிக்பேக்கெட் அடிச்சுட்டு போனான் அவன், இன்னொருத்தருக்கு சேதத்தையா பண்ணிட்டு போனான், இல்லாட்டி தன் பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு எதையோ ஒண்ணு தன்னை காப்பாத்திக்க போய் அதுல ஏதோ மாட்டிக்கிட்டு இவன் மேலேயே குற்றம் விழுந்து மாட்டிக்கிட்டானா? அப்படி கிடையாது. இட்ஸ் அ வெரி சோசியல் ஓபன் காஸ். நம்ம வர்ஸ்ட் வர்ஸ்ட்னு சொல்றதுல நம்ம சின்ன சின்ன வர்ஸ்ட் எல்லாம் கூட நம்மளுக்கு we are not ready. We want certainly we want to be sure. சரி நீ போனா கிடைக்குமா, பேசினா முடிஞ்சிருமா, நல்லபடியா முடிஞ்சிருமா? ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஃபில்டு வித் பாசிட்டிவ் திங்ஸ். தேர் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இன்னும் ட்ரூத்தில் வந்து எழுச்சியே கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணாரு ரமண மகரிஷி, அட இதெல்லாம் யோகம் பக்தி ஞானம் இதெல்லாம் போகாதப்பா, உதித்த இடத்துல நீ எரிந்தேன்னா நாளும் வந்து உட்காந்து மண்டிட்டு பின்னாடி நிற்கும். உதிக்கிற இடம் என்ன, உணர்ச்சி உதிக்கிற இடம் தான் எல்லாம் உதிக்கிற இடம். ஃபவுண்டன் ஹெட் எதுங்க, நீ நீரூற்றுக்கு ஊற்று கண் எங்க இருக்கு, அந்த புள்ளி தானே, அங்கேருந்து தானே வாட்டர் வெள்ளப்பாவுது. நான் பாவம் தானே அது கொடுக்குறது. அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா சயின்ஸுக்கும் மூத்த சயின்ஸ் ஆதி சயின்ஸ் எல்லாம் எப்பவுமே இதுல தான் தோஞ்சிருக்க முடியும். இதுக்கு அந்நியமாவே அவைகளுக்கு இருப்பே கிடையாது. அந்த சயின்சஸ்க்கு எல்லாம் கூட விழிப்பு நிலையெல்லாம் வந்து கனவே, நீங்க வர்ஸ்ட்ன்னு சொல்றது கூட கனவு. அந்த வர்ஸ்ட வந்து அவர் ரெடியாகிறார் கிருஷ்ணர். என்ன கேட்க ஆரம்பிக்கிறார், சரி பாதி கேட்கிறாரு, நோ இல்லப்பா, ஆளுக்கு ஒரு அஞ்சு ஊரையாவது கொடுப்பேன், நோ ஆறு ஆளுக்கு அஞ்சு கிராமத்தையாவது கொடுப்பேன், நோ அஞ்சு வீடு, நோ என்னதான் கொடுப்பேன், ஊசி முனை இடம் கூட கொடுக்க மாட்டேன். போருமா, இப்படி வந்து நம்மளுக்குள்ள இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது துரியோதன மாதிரி எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அகத்தை. இரட்ட உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு ஐ சேஃப்டியா பாத்துக்கோ, நல்லதா போய் இப்படி ஜாக்கிரதையா நிறைய பணம் சேர்த்துக்கோ, நிறைய இமேஜ் நல்லா நல்ல இமேஜ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருன்னு அவனை சத்தியமாக்குது, தன்னை சத்தியமாக்கிக்குது. இது நான் பாவம் பொறுப்பா. கயவன் போலீஸ் வேடத்துல இருக்கான், அதுல இவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் டெஃபினேஷன்ஸ் வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மை எப்படி இருக்கு, சப்புன்னு அங்கேயே இருக்கு, அதே இடத்துல இருக்கு. கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு, கிருஷ்ணருக்குன்னு எல்லாரும் பிரச்சனை இருந்ததா பாருங்க, யாருக்கிட்டையாவது போய் எதையா சொல்லி எனக்கு இதை உதவி பண்ணி வைப்பார்னு ஏதாவது கேட்டாரா பாருங்க. ஏன் அப்படி இருக்காங்க, ஏன்னா மூலத்தை விசாரிச்சுனா முடிஞ்சு போச்சு, இன்ஸ்டால்மெண்ட்ல போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களை நீங்க பிரித்தீர்கள் என்றால் நிறைய பிரச்சனை இருக்கின்றது.